Thanks. Very cute. Thank you. Very, very beautiful. ஹாய் மை செலிபிரிட்டிஸ் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்ஃபார்ம் பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுதான் பினமோ. பினமோ வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. இது ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பல விதமான அசட்ஸ் வந்து இருக்குது, லைக் கூகுள் கோல்டு கரன்சி, லைக் யூஎஸ்டி யூரோ. இதில் நீங்கள் வந்து உங்களோட அசட்ஸை இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை ஃபால் ஆகுதான்றத ஃபார்காஸ்ட் பண்ணாலே போதும். அப்படி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டாக இருந்துச்சுன்னா 90% வரைக்கும் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். இதில் மினிமம் டெபாசிட் அமௌண்ட் 350 ரூபீஸ். என்னோட ப்ரோமோ கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டெபாசிட் அமௌண்ட் டபுள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், 400 ரூபீஸ் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா என்னோட ப்ரோமோ கோடு யூஸ் பண்ணும்போது 800 மாறும். நான் இப்போது 700 ரூபீஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுன்ற இடத்துல போட்டிருக்கேன். அண்ட் என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா? எஸ், என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ என்னோட ப்ராஃபிட்டை நான் 24 ஹவர்ஸில் பேங்க் அக்கௌண்ட் ஆர் பேடிஎம்ல விட்ரா பண்ணிக்கலாம். பினமோ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம். ஐ எம் அ பினமிஸ்ட். ஆர் யூ? டெமோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட டெமோ அக்கௌண்ட்டுக்கு 64,000 ரூபீஸ் கிரெடிட் ஆகும். அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், உங்கள் ஸ்கில்ஸையும் நீங்கள் டெவலப் பண்ணலாம். புத்திசாலித்தனமாக ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களோட கேபிட்டல் டபுள் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கேபிட்டலை நீங்கள் யூஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ட்ரேட் வைஸ்லி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டெமோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஹாய் மை செலிபிரிட்டிஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் தான் உங்கள் பையனா பேசுகிறேன். யெஸ், தேங்க் யூ. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே போனே. நிறைய பேர் வந்து யூடியூப்ல வந்து பார்த்துருப்பீங்க, என்னடா இவங்க இதெல்லாம் போய் டான்ஸ் ஆடுறாங்களே அப்படின்ட்டு. அது ஒரே ஒரு ரீசன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சாமியோட வேண்டுதலுக்கு வந்துட்டு நானும் ஆடுவேண்டா பாத்துருக்காங்களா. சோ வந்துட்டு எங்க கூட வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் யோகேஷ் இருக்கிறாரு, பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா முண்டாபணி வினோத் இருக்காங்க, ஆணி சாந்தினி இருக்காங்க. சாணி மிர்ச்சா என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? தீசிகா வந்து பாத்தீங்கன்னா மற்றும் அதாவது வரவேற்பு கொடுப்பாங்கல்ல. அடுத்ததாக உங்களுக்காக வந்து இவங்களை வந்து இப்ப வந்து ப்ரொடெக்ட் பண்றதுல இருந்து அடுத்து பேபிக்கு ப்ரொடியூஸ் பண்றது எல்லாத்துக்கும் வணக்கம். கையை கட்டி நிக்கிறா பாத்தீங்களா, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் குனிபா குனிபா குனிபா. அதாவது பொதுவா வந்து நம்ம வந்து குடும்பத்துக்காக வந்து ஆடணும், ஆனா இங்க குடும்பமே ஆட வந்திருக்கு வேற யாருமே இல்ல. என்னுடைய பயங்கரமான ஒரு ரோல் மாடல் அண்ணா கூட ஆடுறது எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு சொந்தக்காரி தீவுங்கண்ணா. நெக்ஸ்ட் வந்து நேத்து தீபாவளிக்கு வந்து இன்ட்ரோ பண்றேன். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு சாங் சொல்றதுக்கு முன்னாடி சாங்னு வாயில வந்து நான் பார்த்ததே இல்ல. அவர் எப்பவுமே சொன்னா எப்படி தெரியுமா சொல்லுவாரு, சேர்ந்து சொல்லலாமா, அடுத்ததா உங்களுக்காக ஒரு அப்படிதான் சொல்லுவாரு. அவர் தான் வந்து இவரு வந்து சரணன்னா இவர் ப்ரொடியூஸ் பண்ணாதான் இவரு. அடுத்து வந்து நாங்க வந்து எவ்வளவு தெரு தெருவுல எப்படி உங்களுக்காக ஆடுறோம் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, பாய் சொல்லுங்க. இப்படி கிரிட்டு கிரிட்டு டும் டும் டான் கிரிட்டு கிரிட்டு.
போடா தள்ளி நான் உள்ளிருக்கும் கண்ணி என தொட்டு புட்டா அங்க இங்க அடிக்கிறிய சொல்லி அரசி எங்கிட்ட பஞ்சா பல ஒட்ட நறுக்கிட்டு கட்டிக்கிட 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 கட்டுக்கடி முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்க நின்று கட்டுக்கடி மாமன் கிட்ட அத்தனைய அத்துப்படி விட மாட்டேன் பொண்ணே நானே உன்ன பிச்சு தின்ன போறேன் நானே வருஷம் போற கோயில் நிறைய பேர் வீடியோ எல்லாம் பாத்துருப்பீங்க அதை பத்தி டீடைலா சொல்றேன் பட் யான தேம்பார் ஓட்டம் மூஞ்ச பாரு மூஞ்ச One hour later. இந்த ட்ரெஸ் இந்தியன் படத்துல மணிஷா கோயிரால போட்ட ட்ரெஸ் தானேங்க வெரி நைஸ்ங்க தேங்க்ஸ் வெரி கியூட்ங்க தேங்க் யூ வெரி வெரி பியூட்டிஃபுல்ங்க என்ன பாஸ்ட் தண்ணி வந்து பிடிக்கும் முன்னாடியே வந்துட்டோம் ரொம்ப கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க
யாரு யார் அவங்க? ஏர் ரோஸ்டர். ஏர் ரோஸ்டர். ஓகே. ஏ ஏர் ரோஸ்டர் பண்ணா. ஏர் ஹோஸ்டஸ். ஏர் பஸ்டஸ். ஏர் பஸ்டஸ்ல ஹேர் ஹோஸ்டஸ். ஏர் ஹோஸ்டஸ். அப்பதான் நான் ஸ்டைலா சொன்ன ஏர் ஹோஸ்டஸ். ஏர் ரோஸ்டர்னு. அப்படியே சொன்னா தூக்கத்துல இருக்கனால இங்கிலீஷ் கொஞ்சம் தப்பு பண்ணுது. இல்லைனா நல்லா வரும். எப்படி வரும் பாரு. யோகி உன் டைரியில குடிச்சு வச்சுக்கோ. அடுத்த வருஷம் இதே நம்ம பயங்கரமா மாறி. எக்ஸ்கியூஸ் மீ யோகி, ப்ளீஸ் கேன் யூ சுவிட்ச் ஆஃப் யுவர் மொபைல்?